ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் அஞ்சு வர சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் ரெண்டரை ஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் பத்து இருபது மிளகு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இத ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கிட்டு அடுப்புல இருந்து எடுத்துருங்க இத நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ ஆறு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முட்டைய நல்லா உதிரி உதிரியா வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக குழம்பு வேணுமோ அதை பார்த்து உங்களுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு முட்டை குழம்பும் ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க சூடான சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டேக் கேர்